அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. சுன்னத் ஜமாத் இரண்டு பிரிவினரா இருக்கிறாங்க. அவங்க வந்து காலங்காலமா வந்து பிதுகத்தான விஷயங்களை தான் செஞ்சு வர்றாங்க. இப்ப சமீப காலமா சுன்னத் ஜமாத்தோட நிர்வாகம் வந்து பிதுகத்தான விஷயங்களை எதிர்த்து ஊர்ல தத்தலை எழுதி செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க. இதை யார் ஆதரிக்கணும்? தவுர் ஜமாத் பள்ளியில காலங்காலமா நாங்க தொடர்ந்து வர்றோம், அமல்கள்லாம் செஞ்சுக்கிட்டு வர்றோம். ஆனா வரியை மட்டும் நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க, ஊர்ல வரியை கொடுங்க, இல்ல ரெண்டாவது தரப்பு எங்கள்கிட்ட வரியை கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஊர்லயே ரெண்டு தரப்பு இருக்கு. ஒன்று வந்து பிதுகத்தான விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு ஒவ்வொரு நிர்வாகம் சொல்றது, இன்னொன்று பிதுகத்தை ஆதரிக்கணும் காலங்காலமா அவங்க செஞ்சு வரணும்னு சொல்றாங்க. இந்த ரெண்டு குரூப்புமே வரியை கேட்கறாங்க. நம்ம யாருக்கு கொடுக்கலாம், இதை வந்து யார் ஆதரிக்கலாம்? பொதுவாக வந்து குரான் அல்லாஹ்னு சொல்லி காட்டுறான், ஒத்த ஆவணும் அதில் பிர்ரி ஒத்தக்குவா, நன்மையான காரியங்கள்லையும் இறையச்சமான காரியங்களிலும் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ளுங்கள். ஒலாத்த ஆவணும் அதில் எசுமி உதவுவான், பாவமான காரியங்களில் பகைமையான காரியங்கள் என்ன செய்யாதீங்க, உதவி செய்யாதீங்க அப்படின்னு நல்லா என்ன செய்கிறான், சொல்லி காட்டுறான். அது மாதிரி நம்ம செயற்கை சொல்லி காட்டணும், வகது நசல் அலைக்கும் ஃபில் கிதாபியன் இதா சமயத்தும் ஆயாத் இல்லாஹி யுக்ஃபர் பிஹா அவு யஸ்தஹஸூ பிஹா ஃபலா தகூலும் ஆகும் ஹத்தா யஹூலு ஃபி ஹதீஸின் கைரி. ஒரு சபையில் வந்து அல்லாஹ்வுடைய வசனங்கள் மறுக்கப்படுவதையோ கேலி செய்யப்படுவதையோ நீங்கள் கண்டால் அவர்கள் வேறு காரியத்தில் ஈடுபடும் வரை நீங்கள் அவங்களோடு என்ன செய்யாதீங்க, அமராதீர்கள். அப்படி அமர்ந்தால் ஃபைனோக்கும் இதை மிஸ்லும், நீங்களும் அவர்களை போன்றவர்கள் தான். பாவமான காரியங்கள் செய்யக்கூடியவங்களுக்கு நாம் உதவி செஞ்சால் நாம் வந்து அந்த பாவத்தை செஞ்ச மாதிரி தான். நபி அண்ணா சொல்கிறாங்களா இல்லையா, அதாவது லானல்லாஹுல் ஆக்கில ரிபாவ மூக்கிலகுவ காத்திவகு ஷாயிதை, வட்டி வாங்கிறது பாவம், அந்த வட்டி வாங்கக்கூடியவன், அதை வட்டி கொடுக்கக்கூடியவன், அது கணக்கெழுதக்கூடியவன், அதுக்கு சாட்சி கையெழுத்து போடக்கூடிய ரெண்டு பேர், எல்லோருமே அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்கள், எல்லோருமே பாவத்தில் சமமானவர்கள் அப்படின்னு நபி அண்ணா சொல்லி காட்டுறாங்க. இந்த அடிப்படை இஸ்லாம் பல இடங்களில் சொல்லி காட்டுது. நபி அண்ணா சொல்கிறாங்க, லானல்லாஹுல் ஹம்ர, அல்லாஹ் மதுவை சபித்து விட்டான், ஓ ஷாரிபஹா, அந்த மதுவை குடிக்கக்கூடியவனையும் அல்லாஹ் சபித்து விட்டான், அந்த மதுவை சாக்கியகா, அந்த மதுவை ஊற்றி கொடுக்கக்கூடிய அல்லாஹ் சபித்து விட்டான், அந்த மதுவை பாயியாக, அந்த மதுவை விற்கக்கூடிய சபித்து விட்டான், அதை வாங்குபவனையும் சபித்து விட்டான், ஓ ஆசிரகா, அந்த மதுவை சாதி புளியக்கூடிய அல்லாஹ் சபித்து விட்டான், ஓ மூத்த சிரகா, அந்த மது யாருக்காக சாறு புளியப்படுகிறதோ அவனையும் அல்லாஹ் சபித்து விட்டான், ஓ ஹாமிலகா, அந்த மதுவை சுமந்து செல்லக்கூடிய அல்லாஹ் சபித்து விட்டான், யாருக்கு மஹ்மூலத்து இலேகி, யாருக்காக சுமந்து செல்லப்படுகிறதோ அவனையும் சபித்து விட்டான், அந்த மது விட்ட காசை எவன் சாப்பிடுகிறானோ அவனையும் சபித்து விட்டான். மது என்பது ஒரு பாவம், அந்த பாவத்தில் எல்லாருமே எது சம்மந்தப்பட்டவங்க, அந்த தீமையில் அவர் சம்மந்தப்பட்டவங்க. அப்போ இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, ஒரு விஷயம் பாவம் என்று தெரிந்தால் அதுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது, உதவி செய்யக்கூடாது. நன்மையான காரியங்களை தான் உதவி செய்யணும், பாவமான காரியங்கள் பகைமையான காரியங்கள் உதவி செய்யக்கூடாது. உங்களில் மன்றகா மின்கும் முன்கரன் பள்ளி கையிருகு பீதி, ஒரு தீமையை கண்டால் அதை கையால் தடுக்கட்டும், அதில் சக்தி இல்லை என்றால் வாயால் சொல்லட்டும், அதற்கும் சக்தி இல்லை என்றால் உள்ளத்தால் வெறுத்து ஒதுங்கட்டும். இதுதான் ஈமானில் வந்து கடைசி போதி, பலவீனமான போதி. இதற்கு மேலே ஈமானில் கடுகளை கூட இல்லை நபிகளாக சொல்லி காட்டுறாங்க. அப்போ தெளிவாக தெரிகிறது, ஒரு பௌதி பிதுஅத் செய்கிறாங்க, தர்கா வழிபாடு கொண்டாடுறாங்க, ஷிர்கான காரியங்களை ஆதரிக்கிறாங்க, முழுது மீலாது மார்க்கத்தில் இல்லாத பல காரியங்களை செய்கிறாங்க, பல அனாச்சாரங்களுக்கு துணை போகிறாங்க. இன்னொரு போதி அது நேர் எதிராக இருக்கும்போது புதுகள் எஸ்தவில்லதின ஏழமூன வல்லதிரலா ஏழமூன், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாக முடியுமா அல்ல கேட்குறான், அறிஞ்சவங்களும் அறியாதவங்களும் சமமாக முடியுமா, நம்ம இருளும் ஒளியும் சமமாகுமா, அப்போ இந்த சூடும் குளிர்ச்சியும் சமமாகுமா, அறிஞ்சவனும் அறியாத சமமாக முடியுமா, செத்தவனும் உயிரோடு சமமாக முடியுமா, அந்த மாதிரி இருளும் ஒளியும் எப்படி சமமாகாதோ, சூடும் குளிரும் எப்படி சமமாகாதோ, அது மாதிரி அறிஞ்சவங்களும் அறியாதவங்க செய்ய மாட்டாங்க, சமமாக மாட்டார்கள் அறிஞ்சிங்களா. அப்போ யார் நன்மை நேர் வழியில் இருக்கிறாங்களோ, யார் நன்மையான காரியம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணணும், அவங்களுக்கு தான் நம்ம பொருளாதாரம் தான் நம்ம செய்யணும், உதவி செய்யணும், அந்த மக்களோடு தான் நாம் இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய இம்மை மறுமை வெற்றிக்கினது சரியானது, அதை நாம் என்ன செய்யணும், தெரிந்து கரெக்டாக நம்ம நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும்.